வளிமண்டல சுழற்சி காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடிமின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம் முதல் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதி வரை வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக அடுத்த 24 மணி நேரத்தில் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 7 முதல் 10 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 8-9 தேதிகளில் கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தமிழ்நாட்டின் அநேக மாவட்டங்களில் முன்னேறியுள்ளதாகவும் வானிலை மையம் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.